வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் மின்சார வாரியம் இரண்டு அவசர அறிவிப்புகள், மின் கட்டணம் குறித்து முக்கியமான தகவல். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையின் போது மாதம் மின்கட்டணம் செலுத்தும் முறை அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வருகின்ற மே மாதம் முதல் அமலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இரண்டாவது முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின் இணைப்புகளில் மின் கசிவு ஏற்பட்டு சில நேரங்களில் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. மின் கசிவு ஏற்படுத்தி தீ விபத்தால் உயிரிழப்பு மட்டுமின்றி பொருட்சேதமும் ஏற்படுகிறது. இவ்வாறு மின்கசிவால் ஏற்படும் விபத்துக்களை ரெசிஸ்டியல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர், அதாவது RCCB எனும் மின்கசிவு தடுப்பான் தடுக்கிறது. இதைத் தொடர்ந்து மின்வாரிய அதிகாரிகள் கூறியதாவது, தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் அதிகாரப்பூர்வமான விதி இருந்தும் பெரும்பாலான மின் இணைப்புகளில் RCCP கருவி பொருத்தப்படாமல் உள்ளது. இதனால் ஆண்டுதோறும் பல உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. இந்த சாதனம் மின்கசிவு ஏற்பட்ட ஒரு சில நொடிகளில் மின் துண்டிப்பு செய்துவிடும். இக்கருவியை சரியாக வேலை செய்கிறதா என்று சோதனை செய்து கொள்ளும் வசதியும் கருவியிலேயே உள்ளது. அதிகபட்சமாக ஒரு ஆம்பியர் மின்னோட்டத்தில் 1/1000 பங்கு, அதாவது 30 MA அல்லது மில்லியாம்ஸ் சில வினாடிகள் மனித உடலில் பாய்ந்தால் இறப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. குளியலறை, சமையலறை, விவசாய இணைப்புகளில் அதிக விபத்துகள் ஏற்படுகின்றன. எனவே வீடுகள், சிறிய வணிக வளாகங்கள், தொழிற்சாலைகள், விவசாய மின் இணைப்புகளில் RCCP கருவியை பொருத்த வேண்டும். மின் அதிர்ச்சியை தவிர்த்து மனித உயிர்களை காக்கும் பொருட்டு அதனுடைய மின் கசிவை உணரும் திறன் 30 MA மிகாமல் இருக்க வேண்டும். அதே போல 10 KW மேல் மின் சாதனங்களை பொருத்தி இருக்கும் பேரங்காடிகள், வணிக வளாகங்கள், மருத்துவ கூடங்கள், கிடங்குகள், பெரிய தொழிற்சாலைகள் போன்ற உபயோகத்துக்கான மின் இணைப்புகளில் மின் கசிவினால் ஏற்படும் தீ விபத்தை தடுக்கும் பொருட்டும் உடைமைகளை பாதுகாக்கும் பொருட்டும் அந்தந்த வளாகங்களில் மின் இணைப்பு மொத்தமாக ஆரம்பிக்கும் இடத்தில் 300 mA அளவுக்கான மின்கசிவை உணரும் திறன் கொண்ட RCCP கருவியை பொருத்த வேண்டும். தேவையின்றி அடிக்கடி இந்த சாதனம் செயல்பட்டு தொந்தரவு கொடுப்பதை தவிர்க்கும் வகையில் மின் பளுவின் அளவு மற்றும் கட்டிடத்தின் தளங்கள் மற்றும் அறைகளின் பாகுபாடு போன்றவற்றை கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு மின் சுற்றிலும் தனித்தனியாக இந்த கருவியை பொருத்த வேண்டும். இதன் மூலம் அந்தந்த கட்டிட பகுதியில் உள்ளவர்கள் அந்தந்த பகுதியில் உண்டாகும் மின் அழுத்தத்தினால் ஏற்படும் மின் அதிர்ச்சியிலிருந்து காக்கப்படுவார்கள். புதிதாக மின் இணைப்பு கோரும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் இந்த உயிர்காக்கும் சாதனத்தை மின் இணைப்பு கோரும் கட்டிடத்தில் நிறுவுவது நல்லது. மேலும் இது கட்டாயம் என்று இவர் அறிவுறுத்தியுள்ளார்கள். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.